ஜீவகாருண்யம், உயிர்களை கொல்லக்கூடாது, அந்த அடிப்படையில் தான் பேசிக்கே இருக்கு, நல்லாண்ட பேசிக். அப்படி இருக்கும்போது இந்த வடலூர், மேட்டுக்குப்பம், கருவிழி, மருதூர், இந்த கிராமத்திலேயாவது மாமிசத்தையும் மதுக்கடை எடுத்துக்கணும் இல்லை, செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? அப்ப சர்வதேச கட்டத்துக்கு மட்டும் முன்னால் வரீங்க, நிலம் கொடுத்துதாரா, அப்பா கொடுத்தாரா, இருக்கிறவங்க நல்லா இருக்கோம். அப்படி இருக்கும் போது இவங்க சர்வதேச மையம் அமைச்சரத்துக்கு வந்து வடலூர் பாதி கொடுத்த மக்களோட கூட்டு வந்து பேசிக்கலாம். நீங்க யாருக்கு வச்சுதான் இருக்கும் சர்வதேச வச்சுக்கிறீங்க, என்ன அர்த்தம்? அப்ப அதிகாரத்தில் சரிங்களா, அப்ப ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? இதை கணக்கில் வச்சுதான் உத்தர ஞான சேதமரம் சேவை இயக்கம் சொல்லி நாங்கள் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி ஜனவரி மாசம் 10ஆம் தேதி கடலூர்ல உண்ணாவிரதம் இருந்தோம். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இப்ப என்ன கேட்டால் நம்ம வந்து கூட்டம் போகிறது வேலை வராது. ஏன்னா அவங்க வந்து வேலை தொடங்கிட்டாங்க. இனிமேட்டு போராட்டங்கள், நீதிமன்றம் இது மாதிரி செயல்பட்டால் சரி வருமே தவிர வேற கூட்டம் நம்ம விளக்கம் சொல்லி புரோஜனம் கிடையாது. குறையோடு போச்சு. இப்ப அதுக்கு என்ன மருத்துவம் தான் கொடுக்கணும். ஆனா அதிகமா நேரம் இல்லாத காரணத்தினால இந்த பாயிண்ட் சொல்லிட்டு மறுபடியும் வேணாம் பேசுறேன். நன்றி, வணக்கம். இப்ப இந்த சர்வதேச மையம் அமைக்கிறத பத்தி பாரதிபுரம் கிராம மக்களாகிய எங்களிடம், நாங்கள் 3ஆம் தலைமுறை இருந்தாலும் எங்களிடம் எந்த விதமான ஒப்பீனியன் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை. ஒரு கருத்து கேட்பு கூடுதல் கூட எங்களை அனுமதிக்கல. அவங்க கட்சியை சார்ந்த போலீஸ் அப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு நிறைவேற்றிருக்காங்க, எங்களை செய்யல. அதே மாதிரி எந்த விதமான விளக்கங்களும் கொடுக்கப்படவில்லை. இதனால நாங்க என்ன பண்றோம்னா, வள்ளலார் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து நிலம் கேட்டாருன்றது பாஜக தெரியுமா தெரியாது தெரியாது. எங்க ஊர் அம்மங்கோயில தான் வந்து கேட்டாரு. அதே இடத்துல நாங்க மக்களை குட்டி ஒன்று திரட்டி நாங்க வந்து ஒரு கருத்து கேட்பு கூட கேட்டோம். யாருமே இதுக்கு ஒத்து வரல, யாரும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தனியா தனியார் மன்றத்துல போட்டாங்க. அங்கேயும் போய் நாங்க எங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி பரிச்சயமானவர் செயல்பாடுகள் வராது என்பதை இந்த கூட்டத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு நன்றி. கிராமத்தில் கருத்து கேட்கப்படுதல் இது மக்களால் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கை. திருவள்ளூர் பிரகாச வள்ளலாருக்கு சர்வதேச அமைவதை மிக்க மகிழ்ச்சியோட பாரதிபுரம் கிராம மக்கள் வரவேற்கிறோம். அதே வேளையில் அதை பெருவெளியில் சத்தியநாராய சபை திரளில் அமைக்காமல் மாற்று இடத்தில் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தினோம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.